ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அருள் டெக் இன்ஃபோ யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன் ரேங்க் லிஸ்ட் 2024 டிஎன் பேராமெடிக்கல் அண்ட் ஃபார்ம் டி கவுன்சிலிங்கான தரவரிசை பட்டியல் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, செலெக்ஷன் கமிட்டி டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதாவது பிஎஸ்சி பிஃபார்ம் உள்ளிட்ட 20 வகையான துணை மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வை தான் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்களோட நேம் எப்படி செக் பண்ணுறது, உங்கள் நேம் இருக்கா இல்லையன்றது எப்படி செக் பண்ணுறது, ஸோ கவுன்சிலிங் டேட்ஸ் எப்போ அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் இதுதான் வந்து டிஎன் மெடிக்கல் கவுன்சிலோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருந்தாங்க, ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் ஃபார் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் 2024-25. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபார்ம் டி 6 இயர்ஸ் கோர்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட்டையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் டி 3 இயர்ஸ் கோர்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட்டையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 3 ரேங்க் லிஸ்ட்டையும் இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து இதுதான் அந்த ரேங்க் லிஸ்ட். அந்த ரேங்க் லிஸ்ட்டுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் PDF-ஆக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேங்க்கு கொடுத்துருக்காங்க, அடுத்தது உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், நேமு, உங்களோட கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி, டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்றத கொடுத்துருக்காங்க, அடுத்தது கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நேம் இருக்கா இல்லையா அப்படின்றது எப்படி செக் பண்ணுறதுனா, ஒன்றில் கண்ட்ரோல் எஃப் அப்படின்றத கொடுத்து உங்கள் நேமை வந்து ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும், ப்ரீத்தி அப்படின்ற ஹைலைட் காமிக்கும். ஸோ இதை வச்சு உங்களோட நேமை செலக்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு தெரியும், உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கும், நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கிறதுல. ஸோ அதை என்ட்ரு பண்ணியும் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் என்ன, ஸோ உங்களோட ஜென்ரல் ரேங்க் என்ன, உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 68,108 பேர் வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதிலிருந்து அவங்க ஃபில்டர் பண்ணி மொத்தம் 67,038 பேருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரை மட்டும்தான் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷனில் இருந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கான ரேங்க் லிஸ்ட். ஸோ இதோட சேர்த்து ஃபார்ம் டி 3 இயர்ஸ் கோர்ஸுக்கான ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட்டையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 23 பேர் தான் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க 3 இயர்ஸ் கோர்ஸ், ஃபார்ம் டி 3 இயர்ஸ் கோர்ஸுக்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் டி 6 இயர்ஸ் கோர்ஸ், 6 வருஷ கோர்ஸுக்கான ரேங்க் லிஸ்ட்டையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேருக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்தம் 3,463 பேருக்கு வந்து இந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங் பேராமெடிக்கலுக்கு வந்து கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 200 மார்க் எடுத்தவங்களிலிருந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 71.5 கட் ஆஃப் மார்க் வாங்கினவங்க வரைக்கும் ரேங்க் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதனோட கவுன்சிலிங் டேட்ஸ் அப்படின்றத நம்ம வந்து எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆன்லைன் கவுன்சிலிங் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டில் தான் வந்து நம்ம ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, ஸோ MBBS BDS கவுன்சிலிங்கான கவுன்சிலிங் வந்து இப்போ தான் அந்த ஷெடியூல் கொடுத்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது கிட்டத்தட்ட வந்து 30/8/2024 தான் வந்து அந்த MBBS BDS கோர்ஸுக்கான கவுன்சிலிங் வந்து முடியுது. ஸோ அதை முடிஞ்ச உடனே இம்மிடியேட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கான ஷெடியூல் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸில் என்னென்ன கோர்சஸ்க்காக இந்த கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங் மேல் அண்ட் ஃபீமேல், BPT, BASLP, பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோ அண்ட் டெக்னாலஜி, BOT, BOPTOM, பிஎஸ்சி மெடிக்கல் லெபரட்டரி அண்ட் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி, பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸ், பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோ ஃபிசியாலஜின்ட்டு இந்த 20 வகையான துணை மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வான ரேங்க் லிஸ்ட்டை தான் வந்து இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங் டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி மெடிக்கல் கவுன்சிலிங் MBBS BDSோட ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம கவுன்சிலிங்கான எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி 30ஆம் தேதி இல்லை 1ஆம் தேதியிலேருந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகலாம். அதுக்கான அஃபிஷியல் அப்டேட் வந்த உடனே நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.